திவ்யா உங்களை கடைக்கு போன்னு சொல்றாங்க. நான் இன்னைக்கு கடைக்கு போறேன்னு சொல்றேன். நிம்மி போக கூடாதுன்னு ஒரே சண்டை. என்ன நட்ராஜ், என்னடா இவன் கடைக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்ல சொல்லிட்டு இப்ப வரேன்னு சொல்றான்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அத்தை செக்கும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், திவ்யாக்கும் உடம்பு சரியில்லை, அத்தையும் அங்க இங்கன்னு அணைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நாம தான் உதவி பண்ணணும்னு தோணுச்சு. நம்மள ரிலேட்டிவ்ஸ்ங்க, நமக்குள்ள ஹெல்ப் பண்ணலாம் எப்படி? முதல்ல புரியாம கோச்சிட்டு இருந்தேன், திவ்யாக்கு அபாஷனான விஷயம் தான் என் மனசையே மாத்திருச்சு. குழந்தைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். குழந்தை இல்லாத எங்களுக்கும் அது தெரியும். கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷத்தில் இருக்கும்போது அது இல்லைன்னு சொன்னால் அதோட வழி என்னன்னு வார்த்தையால் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் இருப்போம். அதான் கடையை நானே பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். திவ்யாவும் குணமாகட்டும், அதே ரிலீஃப் ஆகட்டும், அது வரைக்கும் கடையை நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் எங்கள் மேலே ஆறுதலாக பேசுறதே மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்போ இருக்கிற மனநிலையில் எனக்கு வேற எங்கேயும் போகணும்னு தோணலை. திவ்யா தான் இந்த கடையை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா. அவ சொன்னதுக்கப்புறம் தான் இன்ஃபேக்ட் எனக்கே இந்த கடையை நல்லா பார்த்துக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இது எங்கள் அப்பா பேரில் இருக்கிற கடை, இதில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது, அதனால தான் நான் வந்தேன். என்ன நடராஜ் நீங்க, அப்ப ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ அப்படிலாம் நான் சொல்ல வரல. நீங்க இங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க கடையை பாத்துக்கிறீங்கன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை விட திவ்யா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. இதெல்லாம் ஒரு விஷயமாங்க, நாளைக்கு எனக்கு நிமிக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? என்ன பிரபு இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னங்க, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? ரொம்ப சந்தோஷங்க. அப்பாட, இப்ப ஏதோ என் மேல நம்பிக்கை வந்துச்சு. சரி நீங்க வீட்டு கிளம்புங்க. ஐயோ நான் இங்க வந்துட்டு அப்படியே கம்பெனி போய் பாத்துட்டு போலாம். என்ன நடராஜ் நீங்க, கம்பெனி பாத்துக்கு ஷாம் இருக்காருல்ல, அவர் பாத்துக்க மாட்டாரா? அதுக்கெல்லாம் இல்ல கம்பெனி. நீங்க எதுவும் பேசாதீங்க, இப்ப நீங்க நேர வீட்டுக்கு தான் போறீங்க, ஓகேவா? சரிங்க நான் வரேன். போங்க உள்ள போங்க. ஏமா நீ அப்சரா தானே? ஆமா. எப்பப்பா வந்த? இப்பதான் வந்தேன். ஏன் வாசல் நிக்கிற? வா உள்ள வா, உள்ள வாமா. ஏமா அங்கே நிக்கிற, வா வாமா. என்ன பொண்ணு நீ அங்கே நிக்கிற, வா வா உள்ள வா. எதுக்கு நீ கூச்சப்படுற? ஆமா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். பார்லர் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இது நம்ம வீடு மாதிரி நினைச்சுக்கோமா. ஏங்க இது அப்சராங்க. வாமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன கூச்சப்படுற, இது நம்ம வீடு மாதிரி. இல்ல திடீர்னு யாரு என்னன்னு தெரியல. அதான் என்னம்மா வீட்டுக்கு வந்தவங்களை அறிமுகப்படுத்தி கூட்டிட்டு வர்றது இல்லையா? நான் சிந்துவோட அப்பா, இது சிந்துவோட அம்மா. நாங்க உன்னை பார்த்து சொல்லிய தவிர சிந்து எப்பவும் உன்னை பத்தியே சொல்லிக்கிட்டு இருப்பா. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கிள். சரி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கான், அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. நான் அந்த கோயில் வரைக்கும் போயிட்டு வந்தேன். போமா வாமா ரூமுக்கு போலாம். வாமா அப்சரா நீ குளிச்சிட்டு ரெடி ஆயிடு, உனக்கு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க. சிந்து எங்க ஆண்டி?
பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ஏதோ தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை நிவர்த்தி பண்றதுக்காக கோயில பரிகார பூஜை வச்சிருக்கமா. அது விஷயமா கொஞ்சம் வெளியே போயிருக்கா. சரிம்மா, நீ இங்க தங்கிக்க. இந்த ரூம் உனக்காகவே ஒதுக்கி வச்சிருக்கோம். எனக்கு எதுக்கு ஆண்டி இவ்வளவு பெரிய ரூம்? நான் சிந்து கூடவே தங்கிக்கிறேனே. அது எப்படிமா? நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற முக்கியமான விருந்தாளி. உன்னை நல்லபடியா கவனிக்க வேண்டாமா? சரிம்மா, நீ குளிச்சுடு, இத வந்துறேன். சரி ஆண்டி. சூப்பரா இருக்கீங்க. பொய் தானே சொல்றீங்க? இல்லங்க, சத்தியமா சொல்றேன். நீங்க அழகா இருக்கீங்க. பொய்யா சத்தியம் பண்ணாதீங்க, அப்புறம் வேலை புண்ணு வந்துடும். நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே நான் அழகுனா எங்க மாமா என்னைக்கோ என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கும். இல்லன்னா எப்படி ஓகேன்னு சொல்வாரு? என்ன பிடிக்கலன்னா என்ன? எனக்கு என் மாமாவை பிடிச்சிருக்குல்ல, எனக்கு அது போதுங்க. நான் அவரை கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்கிற மாதிரி பாத்துப்பேன். எதுக்கு இப்படி விரக்தியா பேசுறீங்க? இது சின்ன வயசுலயே ஃபிக்ஸ் ஆனதுன்னு சிந்து சொல்லிருக்கா. அதனாலதான் என் மனசை என்னால மாத்திக்கவே முடியல. அவர் என்னை விட்டு போயிடுற மாதிரியே இருக்கும். அப்பெல்லாம் தினமும் நான் சாமி கிட்ட வேண்டிப்பேன், சாமி எனக்கு நீ எதுவும் செய்ய வேணா, என் மாமா என் கிட்ட கொடுத்துருன்னு வேண்டிப்பேன். சாமி தான் என் மாமாவை எனக்கு திருப்பி கொடுத்துருக்கு. சாரிங்க, நான் பாட்டுக்கு என் கதையை சொல்லி உங்களை போர் அடிச்சிட்டேனா? சச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மைத்திலி, நான் ஒன்னு சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? நீங்க என் சிந்துவோட கெஸ்ட். அதையும் தாண்டி உங்களை பார்க்கும் போது எனக்கு சிஸ்டர் ஃபீலிங் வருது. தப்பா நினைச்சுக்க மாட்டேன், என்ன வேணாலும் சொல்லுங்க. உங்க மாமா எதை நினைச்சு கல்யாணம் வேணாம்னு சொன்னாருன்னு எனக்கு தெரியல. இப்ப அவர் மனப்பூர்வமா சம்மதிச்சுதானே ஒத்துக்கிட்டு இருக்காரு? ஏன் ஒத்துக்கிட்டாரு? இத்தனை நாள் நீங்க உங்க மாமா மேல வச்சிருந்த லவ் தான் காரணம். அதுதான் உங்க மாமாவை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. உண்மையான லவ்வுக்கு இருக்கிற பவர் அதாங்க. உங்க மாமா மேல இருக்கிற லவ் குறையாம பாத்துக்கங்க. கடைசி வரைக்கும் அது உங்களை சந்தோஷமா வச்சுக்கும். பேசல, நீர்
நல்லா இருக்கு. சம மேட்சிங். ஏமா சிந்து, உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, வாமா. போங்கம்மா, வரேன். கூப்பிடுறேன் இல்ல, வாமா. அப்சரா, நீ இரு, நான் வரேன். சொல்றீங்களா? உண்மையா தான் சொல்றேன். சேல நல்லா இருக்கு, ஆனா எனக்கு நல்லா இருக்குமா? பாருங்க எவ்ளோ அம்சமா இருக்குன்னு. நிஜமா ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. நீங்க எனக்காக சும்மா சொல்றீங்க. மைதிலி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா கூப்பிடுறாரு, வா. ஒரு நிமிஷம் இங்க வந்துறேன். அவங்களுக்கு வெளியில உட்கார்ந்து தின்னுகிட்டு தான் இருக்காங்க. சரி சரி, நீங்க போங்க. அவங்க சாப்பிடும்போது கூட இருங்க. நான் போங்கக்கா. என்ன பாட்டி, தோசை போதுமா? என்ன ரெண்டு தோசை போடட்டுமா? ஏண்டி இப்படி கத்துற? என் காது என்ன செவடா? வயசாயிருச்சே, காது கேட்காதோன்னு நினைச்சேன். யாருக்கு? எனக்கா காது கேட்காது? இந்த வயசுலயும் ஊசியில நாலு நூல் கோர்ப்பேன். நீங்க நூல கோருங்க, நார கோருங்க, எனக்கு என்ன வந்துச்சு? இன்னும் எத்தனை தோசை வேணும் அதை சொல்லுங்க. ஒரு தோசை எடுத்துட்டு வா. அத சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. வந்துட்டாலும் என்னம்மா கத்துற? பை
தாங்க சட்னி ஊத்தட்டுமா? கொஞ்சம் கொண்டு ஊத்து. தண்ணியும் காலி பண்ணிட்டியல, அந்த எடுத்துட்டு வரேன். என்ன கத்து கத்துறா? ஆண்டவ இவளுக்கு ஏன் இப்படி தொண்டைய கொடுத்துருக்கானா தெரியல. ஏப்பா ஐயோ, அத தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொன்னேல, நாங்க தண்ணிய குடிங்க. யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு. வேற யாரடி நினைக்க போறா? என் மருமகளும் என் பேத்திகளும் தான் நினைப்பாளுங்க. இந்த வயசான காலத்துல இவகிட்ட என்ன பாடுபட போறாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. நான் தான் அவங்களுக்கு பாரமா இருக்கேன். ஐயோ திங்க முடியாம திங்க வேண்டியது, அப்புறம் அங்க குடையுது இங்க குடையுதுன்னு புலம்ப வேண்டியது. ஐயோ, ஏன் பாப்பா இந்த வீட்டுல எல்லாருமே ஏன் இப்படியே இருக்குதுங்க? என்னாச்சு? ஊசியில நாலு நூலை கோப்பாவலாமே, அப்புறம் என்னங்கிறேன். சரி, புரியுற மாதிரி சொல்லுங்க. ஆனாலும் இந்த கிழவிக்கு ரொம்ப கொழுப்பு பாப்பா. தோசை கொண்டு வந்துச்சுட்டு தண்ணி கொண்டு வர்றதுக்குள்ள தோசை அவுக்கு அவுக்குன்னு தின்னு முடிச்சிருச்சு. அப்புறம் விக்காம என்ன செய்யும் பாப்பா? அப்புறம் நான் தான் தலையில தட்டி கொடுத்துட்டு தண்ணியும் குடிக்க வச்சுட்டு வரேன். காலம் போன கடைசியில தின்னுட்டு போட்டோம், வேணான்னு சொல்லல. தின்னு முடிச்சதுக்கு அப்புறம் தலை சுத்துது, மயக்கம் வருதுன்னு சொன்ன திமுறா இல்லையா? நீ படுத்துக்கமா, நீ எதுக்கு இறங்குற? நான் போய் கூட்டி போறேன். இல்ல இல்ல, நான் வரேன்க்கா. இந்தங்க காசு போடுங்க, போங்கக்கா. பாட்டி இருங்க, ஆஸ்பத்திரி கூட்டி போறேன். பாவும் பாவும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மேடம்மா, பாட்டி. என்னம்மா? என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டல் போங்க பாட்டி. வேண்டாம் அக்கா, சீக்கிரம். ஏமா கல்லங்களே வந்துருவானா? பின் கதவு பூட்டிட்டே நாங்க போன பிறகு நீ இந்த கதவு பூட்டிடு. வேண்டாம் வேண்டாம்மா. அட பாட்டி அம்மா, வாங்கம்மா. வேண்டாம் வேண்டாம், நான் உங்களை கடிச்சு தின்ன மாட்டேன். வாங்க போங்க பாட்டி. உன்ன தனியா விட்டுட்டு எப்படிம்மா போவேன்? அட நீங்க வேற பாட்டி, நேரம் கட்ட நேரத்துல எழுந்துருங்க, எழுந்துருங்க. இருடி மெதுவா தூக்குறேன். பாப்பா கதவை பூட்டிக்கமா? நான் பாத்துக்கறேன், நீங்க போயிட்டு வாங்க.